ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை போட்டு உங்களுக்கு நான் வீடியோவுக்கு தர பார்க்குறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டே இன் மை லைஃப் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே பொண்ணு வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கனா, நம்ம குழந்தைகளை பார்க்கணும், இல்லை வீட்டு வேலையில் செய்யணும், எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் பார்க்கணும், நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கான டைமிங் எப்போவுமே நம்ம ஒதுக்கவும் முடியாது, நம்ம ஒதுக்கிக்கவும் மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வேலை ஃபுல் டே குழந்தைகளை பார்க்குறதும் வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்குறதுமாவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நமக்கான டைமை ஒதுக்கி நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து ரொட்டீனை பார்க்கலாங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கான உண்டான இந்த லைஃப் வந்து நம்ம ஒரு டைம் தான். அதனால் அந்த ஒரு டைம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் அமைச்சிக்கலாம். ஃபுல் டே நம்ம 6 நாளுமே அவங்களுக்காக உழைக்கிறப்போ ஒரு நாள் நம்மளுக்காக உழைச்சா தப்பே கிடையாதுங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன், நம்ம ஃபேஸ் வாஷ் இதில் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஹேர் கேர் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அது எல்லாமே தான் அந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த ஹேர் கேர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நான் ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொட்டீன் அப்படியே பார்க்க போகலாங்களா, ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து முன்னத்தினாலே வந்து நான் எல்லா வேலையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க. க்ளீன் பண்ணி எல்லாமே நைட்டே நம்ம போய் படுக்க போகலையே, நம்ம மேக்ஸிமம் எல்லாமே அடுப்புக்கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, ஓகேங்களா? எனக்கு இது எல்லாமே குழம்பு மிச்சமாகிருச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளியே போயிட்டார், அதனால் நேற்று செஞ்ச குழம்பு எல்லாமே கொஞ்சம் மிச்சமாயிருக்கு, அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, நான் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சா தான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் டீ போடுறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சம் குண்டால் புளி ஊற வச்சுருக்கேன். அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெறும் சாப்பாடு மிச்சமாயிருச்சு, அதை வந்து நான் புளி சாப்பாடு தாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக புளி ஊற வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டுக்கலாம். டீயில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இஞ்சி தட்டி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரும் சக்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நான் வந்து சக்கரை கம்மியாக தான் குடிப்பேன். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இருக்கு இல்லையா, அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன், சும்மா ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ நல்லா டீ கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரியாணி செய்ய போகிறோம். ஆல்ரெடி குழம்பு எல்லாமே மிச்சமாயிருச்சு, மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக எது செஞ்சாலும் அதுவும் மிச்சமாயிரும். அதனால் காயில் பிரியாணி செய்ய போகிறோம், புடலங்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேங்க, ஓகேங்களா? ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டே நான் எனக்கு டீ வந்து ஊற்றி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சக்கரை அதிகமாக வேணுங்கிறனால மறுபடியும் எனக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக சக்கரை போட்டு கொதிச்சு வச்சுருவேங்க, கொதிக்க வச்சு கொடுத்துருவேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வைக்கிறேன். நம்ம எந்த ஒரு குழம்பு ரசம் இருந்தாலுமே அதுக்கு மார்னிங் எழுந்திரிச்சு சூடு பண்ணால் எவ்வளவோ நல்லதுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே காலையில் வச்சுட்டு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நைட்டில் கெட்டு போயிடும். ஒரு 3 மணி 4 மணி அளவில் நீங்கள் வந்து எல்லாமே குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வச்சிடணும். நார்மலாகவே சூடு பண்ணி வச்சா தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லைனா கெட்டு போயிடும், ஓகேங்களா? நான் குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வச்சுட்டேன். காய் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் பிரியாணிக்கு செய்ய வேண்டிய காய் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்ருக்கேன், வெங்காயம் எல்லாமே. இப்போ வந்து குழம்பு சூடு பண்ணியாச்சு, அதை வந்து நான் வேறு குண்டில் பாத்திரத்தில் மாற்றுறேன். கொஞ்சம் பெரிய குண்டாலேயே மாற்றுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சும்மா திரும்ப திரும்ப நம்ம பாத்திரத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் பெரிய குண்டாவே நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணுற மாதிரியே நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் குழம்பு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, மீன் குழம்புங்கிறதுனால கெட்டு போகாது. நைட்டு தான் வந்து நான் தோசை ஊற்றிக்க போகிறேன் மாவு வாங்கிட்டு வந்து, ஓகேங்களா? நான் எப்போவுமே மாவு ஆட்டி வச்சுருவேன். இப்போ இந்த வாரம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து 3 நாள் ஊருக்கு போயிடுவார் அப்படிங்கிறனால மாவு ஆட்டி வைக்க விட்டுட்டேங்க. ஏன்னா மாவு ஆட்டி வச்சாலுமே நாங்கள் 2 பேரும் 3 பேரும் மட்டுங்கிறனால தீராது, அதிகமாக தீராது. எங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டாவே போதும், மற்றபடி பெருசாக நாங்கள் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த அடுப்பில் வந்து நான் பிரியாணிக்கு வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து நான் புடலங்காய் தாளிச்சு விட போகிறேன். நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறப்பமே பிளான் பண்ணி செஞ்சுக்கணுங்க. நாளைக்கு நம்ம இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா, முன்னத்தினால நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்தப்பில் வேலையில் எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்கிறப்போ டென்ஷனாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ எல்லாமே நான் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தாளிச்சு விட்றேங்க. தாளிச்சு எல்லாமே கொட்டியாச்சு. இப்போ அரிசியுமே கழுவி காய்கறி எல்லாமே பிரியாணி, உங்களுக்கு பிரியாணி ரெசிபி வேணும் அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.
ஓகேங்களா. இப்போ அடுப்பில் ரெண்டுமே வெந்துட்டுருக்கு. புடலங்காய் வேக வச்சு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுருக்கேங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஹாட் பாக்ஸ் வந்து நான் புதுசு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரியல, ஒரு 2 hours 3 hours கிட்ட தான் ஹீட்டு தாங்குது, அதுக்கு மேலே சாப்பாடு சூடு தாங்குறதில்ல. ஒருவேளை ஹாட் பாக்ஸே அப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட் பாக்ஸ் வந்து நான் சோப்பில் வந்து நான் நார் போட்டு தைக்க மாட்டேன், ஏன்னா புது பாத்திரங்கிறனால நான் கையிலேயே தேய்ச்சிடுவேன். இல்லை அப்படின்னா ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், அதில் தேய்ச்சி நான் கழுவிக்குவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தயிர் வந்து நான் பிரியாணி சாப்பாடு ஆயிருச்சு. அது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என் பசங்களுக்கு வந்து நான் தயிர் ஊற்றி கொடுத்துட்றேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு வந்து வெறும் தயிராக ஊற்றணும், வெங்காயம் பிடிக்காது சின்னவனுக்கு, பெரியவனுக்கு வெங்காயம் போட்டால் தாங்க பிடிக்கும். ஓகேங்களா. இப்போ லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து எல்லாமே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு காலையில் மார்னிங் எல்லாமே சாப்பிட்டு எல்லாருமே எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டார், என் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கான வந்து நம்ம வந்து பொண்ணு எப்போவுமே வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வீட்டில் வேலைன்னு வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்மளை கேர் பண்ணிக்கவே மாட்டோம். நானுமே அப்படித்தாங்க, நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன். ஃபேஷியலுக்கு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்து நல்லா கத்தாழை இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி வச்சு நல்லா சீவி அதையும் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அரைச்சி இப்போ வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம், நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கவும் வேண்டாம், தண்ணி ஊற்றவும் வேண்டாங்க. அதில் இருக்கிறத எடுத்து வடித்தாவே போதும். தண்ணி ஊற்றினீங்கன்னா என்னாகும், ரொம்ப தண்ணியாட்டாயிருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நல்லா இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. இல்லைனா திப்பிலி திப்பிலே இருக்கையில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணல என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரொம்ப இதாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட சக்கரை போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸ் பேக்குக்கு எல்லாமே. நீங்கள் வந்து பசங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் தேவையில்லை, வேண்டாம். இப்போ வந்து நான் இதெல்லாமே நல்லா கலந்துக்கிறேங்க. கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதுமை மாவு தாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நான் இது எல்லாமே செய்கிறேன். இதுக்காக நான் கடையில் போய் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்து செய்கிறதில்ல. நிறைய பேர் வந்து காசு போட்டு வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றான எதுவுமே நம்ம பண்ணிக்க மாட்டோம். நானுமே அப்படி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி ரொம்பவுமே சீப்பாக தான் விற்கிது. அதனால் வந்து நான் ரொம்ப சீப்பாக விற்கிறதுனால அதே போதும் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்குக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேதாங்க நான் அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப 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 குளிர்ச்சியாக இருக்குங்க. நான் வந்து ஹேர் பேக்கு தாங்க இப்போ நான் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, இதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட், உடம்பு ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி பொடுகு தொல்லை வரும் உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில் வந்து பொடுகு விழுகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தாங்க. நம்ம பாடி ஹீட் ரொம்ப வந்து பயங்கர ஹீட், என்ன ஏற்கனவே வந்து ரொம்ப வெயில், பயங்கரமான வெயில், பொண்ணுங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பாடி ஹீட் ஆயிரும். அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு இது தாங்க. நான் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து நைட்டே நான் வெந்தயத்தை ஊற வச்சுட்டேன், ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம முடி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் எடுத்து நல்லா அங்கே அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இப்போ இப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணையில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம மேலால் முடியில் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தலையோட முடியோடவே நின்றுக்கும், நம்ம இந்த வெந்தயம் வந்து உள்ளே போகாது. அதனால் வந்து நல்லா முடியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி வாரத்தில் வந்து இந்த வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. நம்ம எப்போவுமே உடம்பை கூலிங்காகவே வச்சுக்கணும், பாடி ஹீட் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு கொண்டை போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் ஃபேஸ்லாம் ஆயிடுச்சு இல்லையா, ஃபேஸை வந்து நான் கழுவிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸிலுக்காக உண்டான நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம ஃபேஸில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே தக்காளி வந்து தக்காளி சர்க்கரை வந்து நம்மளுக்கு ப்ளீச்சிங் டைப்புடைய தான். இது வந்து நார்மலாகவே வந்து சர்க்கரையும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப இது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஜென்ஸுகளுக்குமே யூஸ் பண்ணலாம், மஞ்சத்தூள் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸுமே இதை யூஸ் பண்ணலாம். எதனா இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்ம இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக வெளியிருந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அது சைட் எஃபெக்ட் ஆகிருமோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 hour கிட்ட நல்லா காயணும், காஞ்ச காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா.
இப்போ தலைக்கு போட்டதுக்கப்புறம் தலையும் ஒன்றவர்கிட்ட ஊறணும். ஏன்னு கேட்டால் நம்ம வெந்தயமில் எசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாக இழுக்கணும் தலையில். அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாஜ் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி இது 1 hour கிட்ட காயட்டும், சரிங்களா? இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம மசாஜ் பண்ணி நான் 1 hour கிட்ட காய விடுறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையிலையும் நான் முடிக்கணும் இல்லையா. இப்போ நான் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த கையில், உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கைகள் ஃபுல்லாமே எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? கையில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னால் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்லா நான் இது ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 10 இந்த வேலையில எனக்கு 10:30 முடிஞ்சுது. எல்லாமே ஹேர் குளிச்சுட்டு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்து நான் மிஷினில் போய் உட்காரதுக்கான வேலை தாங்க இது எல்லாமே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அடிக்குறுக்க பண்ணிகிட்டு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. இங்கே பாருங்கள், ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். சும்மா வந்து ஒருத்தருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம உடம்பு ஹீட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதே போல் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ எனக்கெல்லாம் வந்து முடி கொட்டுது அப்படின்னா, என்னோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்குமே அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுங்க. நான் அதுக்கும் எவ்வளவோ சொல்யூஷன் பண்ணியாச்சு, நான் வந்து அது கிளியர் ஆக மாட்டேது. நான் இருந்தாலும் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஓகேங்களா? அது மாதிரில உங்களுக்கு வந்து இந்த பொடுகு தொலை இருந்தாலும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடி கொட்டும். அதே போல் ஓவர் ஹீட்டான பாடியாக இருந்தாலும் முடி கொட்டும். அப்புறம் வந்து நீங்கள் தண்ணி இருக்கு இல்லையா, உப்பு தண்ணி மாற்றி மாற்றி தண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஊரில் ஒரு தண்ணி கிடைக்கும், மறுபடியும் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி நீங்கள் போகையில அந்த ஊருக்கு போகையில அங்கேயும் போனாலும் வந்து மாற்றி மாற்றி தண்ணி குளிக்கல, அப்புறம் நீங்கள் ஷாம்பு எல்லாமே மாற்றி மாற்றி போட்டாலும் முடி கொட்டும். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க, இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் முடி கொட்டுதுன்னு மாற்றி மாற்றி கெமிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் எப்போ போல் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் வந்து நம்ம ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிட்டாவே நார்மலாகவே முடி கொட்டாது. இங்கே பாருங்கள், எனக்குமே வேறு எவ்வளோ முடி கொட்டுதுன்னு பாருங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன, ஒரு சிலர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா காய வச்சதுக்கப்புறம் சிக்கெடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வந்து பெரிய பல்லு சீப்பெடுத்து நல்லா சிக்கெடுத்துடணுங்க. சின்ன பல்லில் வந்து சிக்கெடுத்தாலுமே முடி நிறையா வரும், கொட்டுங்க, ஓகேங்களா? இப்போ நல்லா நீட்டாக இது மாதிரி வந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா இது வந்து சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் தலை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒருக்கா வந்து நல்லா முடியல, அதே மாதிரி நான் விரித்து போட்டு நான் சிக்கெடுத்தேன்லையே, அதே மாதிரி நீங்களும் விரித்து போட்டு நீங்கள் சிக்கெடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தைக்க போகணும், ஓகே. நான் வந்து இப்போ வெயில் நேரம் அப்படிங்கிறனால தலையை பெருசாக நான் காய வைக்கல, நான் அப்படியே கிளிப் போட்டு தான் போய் உட்கார போகிறேன். இதே நம்ம மழை காலத்தில் கூலிங்கான நேரத்தில் என்னாகனு கேட்டிங்கன்னா, நான் அப்படியே கிளிப் போட்டுட்டு நான் போனேன் அப்படின்னா எனக்கு தலைவலி பிடிச்சிக்கும். இப்போ வெயிலுங்கிறனால நான் போய் மிஷினில் போய் உட்காரல, அப்படியே 10 நிமிஷம் கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தலையில் விரித்து போட்டு உட்காந்துக்குவாங்க, ஓகேங்களா? காயறதுக்கு இப்போ நான் ஃபேர் அண்ட் லவ்லி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நம்ம போட்டு வச்சுட்டு இதுதாங்க என்னோடய மேக்கப். வேறு பெருசாக வீட்டில் இருக்கல, நான் மேக்கப்பே பண்ண மாட்டாங்க, வெளியே போனாலுமே பெருசாக மேக்கப் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இப்போ வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வெடிப்பு இருக்குது, பனி வெடிப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாதுங்க. ரொம்ப எனக்கு வந்து அந்த இடம் வந்து இதாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உதடு வந்து தெரியும் இல்லையா பனிக்கு எப்படி இருக்கணும், அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் சிக்கெடுப்பேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இருக்கிற பேலன்ஸ் துணியில் துவச்செடுத்தது பூரா எடுத்து மடித்து உள்ளே வச்சுக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ முடிஞ்சுது. கிளீனிங் எல்லாமே நீட்டாக, கிளீனிங் எல்லாமே வேலை முடிஞ்சுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.